தட்டு, அலைமகள் கலைமகள் மலைமகள் மூன்று பேருக்கும் வாய்த்த ஒரு தட்டு, அப்படிப்பட்ட தட்டு பெருமைகள் சேர்த்தது அந்த உலகத்துல. உங்க தட்டும் பெருமையா இருக்கும் நினைக்கிறேன். பெருமைகளை நீங்க கொடுக்கற இடத்து போட்டிருக்கேன். அந்த இடத்துல பேசலாம், பல விஷயங்கள் ஒன்றா இருக்கும். ஒரே மாதிரி தெரியும், ஆனா உத்து பார்த்தோம்னா தெரியும் பக்கத்துல அது எது எதுன்னு. பாலங்கள்னு ஒரே மாதிரி தான் இருக்கும், பக்கத்துல உடனே பாலா இல்ல கல்லா இல்ல பாலா போன கல்லானு பக்கத்துல உடனே தெரியும். உண்மைதான பார்க்கக்கூடிய பார்வை வச்சு எல்லாம் ஒண்ணுதான் முடிவு கூடாது. எல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த உலகத்துல எத்தனை சிறப்பு எல்லாம் ஒன்னாயிருமா? ஒன்னாயிர முடியாது. எல்லாமே ஒன்னாயிர முடியாதுல்ல. ஒண்ணு எத்தனை இருக்கு விநாயகம்? ஒண்ணுல பல ஒண்ணு இருக்கு. பல ஒண்ணு இருக்குன்னா எந்தெந்த ஒன்று இருக்கு? இப்ப ஒன்று அப்படின்னு அந்த ஒண்ணு சொல்லுவோம். சரி, ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா அந்த கடையில நம்ம கேக்குற பொருள் இல்ல அப்படின்னா அங்க ஒண்ணு இல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, அந்த ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம். இப்ப நான் வந்தப்ப காவலுக்கு மட்டும் தானா அப்படின்னா காவலுக்கு மட்டும் தான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு இல்லையா? அப்ப ஒரு ஒண்ணு அப்படின்றது எல்லா இடத்துல ஒண்ணா மாறிடாது. அந்தந்த தன்மைக்கு ஏத்தாப்ப மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்க, நீங்க இருக்கீங்க பேசுறீங்க பேச்சு. ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா வகுப்புல பாடத்தை எடுத்துறாரு, பாடங்களை பார்த்துட்டு அவன் கொடுத்த தேர்வு தாளை தெரிஞ்சு பாத்துட்டு வாங்க தம்பி நீங்க எழுதின தாள்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கொடுத்தாருனா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அந்த ஒண்ணு வேற. இவர் கோபத்துல ஒருவர் வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போனா கொண்டாடி கேப்பா, என்னங்க என்னைக்கு கோபப்பட்டீங்க வந்திருக்கீங்க, என்ன ஆச்சுங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அந்த சொல்லுவார், ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அதே சமயத்துல வீட்டுக்கு போறீங்க, வீட்டுல இருந்து ஒரு வைத்தியத்தை போய் முடியல, உடம்பு சரியில்லாம இருக்கு, நீங்க என்ன மாதிரி பார்த்து சொல்லணும்யா? வைத்தியரே இப்ப என் உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சொல்லுவா, இங்க வரமா உடம்புக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னா நீ நல்லா இருக்கேன்னு அர்த்தம். மூணு ஒண்ணு ஒண்ணு இல்ல. எல்லா சமயத்திலையும் வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துக்கு தந்த அப்புறம் மாறிட்டு இருக்கும். மாற்றம் கொண்ட உலகத்தில் மாறாது. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சமத்திற்கு நால்வர், சகலத்திற்கும் ஐவர், சுவைகள் ஆறு, சுவைகள் ஏழு, திக்குகள் எட்டு, கிரகம் ஒன்பது, கிரகம் ஒன்பது, கிரகம் இன்னைக்கு புடிச்ச என் கிரகம் ஒன்பது. புடிச்ச கிரகம் எத்தனமா? புடிச்ச ஓயாம சொல்றீங்களே, ஒரு வார்த்தையை ஒரு தடவை சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்கிறோம்? மனப்பழக்கம் நட்பும் தையும் குறையும் புரிவிக்கணும் இருக்க. அப்ப என்ன அர்த்தம்? சித்திரமும் கைப்பழக்கம் என்ன அர்த்தம்? வரைய வரையத்த பட ஒழுங்கா வரும், ஓவியமா வரைய முடியும். செந்தமிழ் நாற்பழக்கம் பேச பேச தமிழாகப்பட்டது உயர். அது போலத்தை நான் சொல்ல 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 வார்த்தைக்கு மகிழ்ச்சி சொன்னா சொல்ல வராது. சொன்னதுல பெருமை இருக்கு. ஆமா, அப்ப கிரக மொத்தம் இருக்கு. கிரகம் என்பது ஒன்பது. பசி வந்தா பத்தம் பரந்தோடி ஆபத்து குறுவாத வித்தியாசம்
தண்டோர் அப்படிங்கிறார்
அவரு சொன்னார். உடனே இந்த தண்டூர்காரரு எங்க ஊர் பத்தி கேட்டீங்களே உங்க ஊர் என்ன ஊர் அப்படின்னு இவே ஊர பத்தி இவே சொன்னா உங்க கூடவே தான் நான் வந்திருக்கேன். ஏ ஊர பத்தி யாராவது கேட்கணும்னு உங்க ரெண்டு பேத்துக்கு தோணுச்சு அப்படினு கேட்கும்போது அந்த தண்டூர்காரன் சட்டிலுக்காரனோ ஊர் என்ன ஊர் அப்படினு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மூணாவது ஆளு சொல்றாரு உங்க ஊர் தண்டூர் உங்க ஊர் சட்டியூர் எங்க ஊர் தான் மத்தூர் அப்படிங்கறார். என்ன ஊர் மத்தூர். சரி அப்ப அந்த தண்டூர்காரன் சட்டிலுக்காரனோ அந்த பெரிய பெரிய மத்த வச்சு அப்படி நீங்க என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மத்தூர்காரர் சொல்றாரு ஏண்டா ஓ ஊர்ல 18 அடி உயரத்துல தண்டங்கீரை இருக்கும் ஓ ஊர்ல 21 அடி உயரத்துல சட்டி இருக்கும் அப்ப அந்த 18 அடி உயரம் கொண்ட அந்த தண்டங்கீரையை பிடிங்கி 21 அடி உயரம் கொண்ட சட்டியில போட்டு அவிச்சா அதை கடையிறதுக்கு என்னத்தான வச்சு கிடையவ அப்ப மத்து தேவைப்படும்ல அதனாலதான்டா கூறுகட்ட பயிர்களா எங்க ஊருக்கு மத்தோர்னு பெயர் வச்சோம் அப்படின்னு சொன்னார். ஆக இந்த மூணு பேருமே இந்த நாட்டுக்குள்ள இருந்து அந்த ஆக பொய்யே சொன்னாலும் பொருந்த சொல்லணும் இல்லையா? சில பேர் பாருங்க பொருத்தம் இல்லாம சொல்றாங்க பல பேருக்கு தான் செய்து எதை எதை இந்த சேர்க்கணுமோ அதோட சித்திரம்ல இருக்கு சம்பந்தம் இல்லாத சேர்க்கைங்க பிரச்சனை ஏற்படுத்திருமா பாருங்க நீங்க பேசுற பேச்சுக்கு மத்தியில சில பேர் சொன்னா சீனி சக்கர சித்தப்பா சிலேட்ல இருந்து நக்கப்பானா இனிச்சிருமா இனிக்காது அதை கொண்டு போய் சீனியா கொடுத்தா தானே நக்கி பக்கம் இனிப்பு இருக்கா தெரியும் சில பேருடைய தன்மை எப்படி வாயிலே வர சொல்றது அவருடைய பேச்ச அப்படி இருக்கு பேச்சுல நுணுக்கிறக்க வழிநாயகம் என்னைக்குமே தொழில யாரு வேணா கத்துக்கலாம் ஆனா தொழில் நுணுக்கத்தை ஒரு சில பேர் கத்துக்க முடியும் இந்த உலகத்துல கவனமா உழைச்ச யாருமே முன்னே இருக்காத தவிர கடினமா உழைச்ச யாருமே முன்னேற கிடையாது அப்ப கவனம் ரொம்ப அவசியம் நீங்க சொல்ற மாதிரி பொய்யா சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும் எல்லா பொய்யும் பொய்யாயிருமா பேசுற பேச்ச சரியா பேசணும் சபை அறிந்து பேசி சமயம் அறிந்து பேசு சில சமயத்துல பேசாம இறந்து எங்க பேசுறோமோ அங்க பேசிடணும் எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாம போயிடணும் பாருங்க புராணங்கள்ல பல்வேறு விஷயங்களை தொகுத்து ஒண்ணு ரெண்டா தொட்டு தொட்டு சொல்லியிருப்பாரு 64 திருவிழா பிரமையான பகுதி எது கட்டீங்கன்னா மதுரையை பதி அந்த மதுரையை பதில ஒரு சின்ன கதை இருக்கும் என்ன காலத்துல வையாத்துல வெள்ளம் மரண்டு ஓடுது அப்படி வெள்ளம் மரண்டு ஓடும் பொழுது வீட்டுக்கு ஒருவர் வந்து அணை அடைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும் சொல்லி மன்னர் சொல்ல இப்ப மன்னர் என்ன சொன்னாரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து இந்த அணை கட்டக்கூடிய இடத்துல வரணும் வீட்டுக்கு ஒருத்தர் கட்டாயமான முறையில வரணும் சொல்லி கேட்கிறார் இது நடந்தது எங்கன்னா மதுரையை பதியில அப்ப நடக்கும்போது என்னாச்சு ஒவ்வொரு வீட்டுல இருந்து வெள்ளப்பெருக்கு போயிட்டு இருக்க அணைக்கு அணை ஓடுறதுக்கு ஒரு ஆள் வரணும்னு சொல்லும் போது எல்லா வீட்டுல இருந்து போயாச்சு ஒரு வீட்டுல இருந்து யாருமே போகல அது சாதாரண ஒரு கிழவி வந்தி கிழவி விட்டு நிக்கிற பொம்பளை பாத்துருப்பீங்க கைப்பட்டு போயிட பிட்டுக்கு மனசு அந்த படம் ஒரு படம் இருக்கா அப்ப இந்த பிட்டுக்கு அன்றாட வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வயதான மூதாட்டி தள்ளாடுற கிழவி அவ வீட்டுல இருந்து யாருமே போக முடியல அப்பதான் பெருமான் ஓடாடி வந்தாரா ஓடாடி வந்த பெருமான் என்ன செய்யறாரு அம்மா இங்க வாங்க உன் வீட்டுல யாரும் போக வக்கலையே நினைக்காத உனக்கு பதிலா நான் போறேன் அப்ப உனக்கு பதிலா நான் போறேன்னா எனக்கு கூடி ஏதாவது வேணுமே என்ன அந்த புட்டை கூட அதை தின்னுட்டு போறேன் அப்படின்னு சிவனார் வந்தார் அந்த கிழவிக்கு பதிலா இவர் போறாரு நம்ம ஆளு போய் பாருங்க எல்லாரும் வேலை பார்க்கும் பொழுது சிவனார் வேலை வந்துட்டே இருக்காரு ஒரு சமயத்துல ஆடுறாரு பாடுறாரு ஓடுறாரு இதே வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பத்த நகர சோதனைக்காக மன்னன் வந்து கொண்டு இருக்கிறார் மன்னன் வந்தா மறுமொழி எல்லாரும் வேலை பார்க்கிறேன் எல்லாரும் வேலை பார்க்கும் போது இவர் மட்டும் ஆடவும் ஓடவும் பாடவும் தெரிஞ்சுட்டு இருக்கும் போது கோபப்பட்டு சும்மா இருப்பாரா இத்தனை பேர் வேலை பார்க்கிற இவர் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்காரு வந்தது சிவன் தெரியாம கையில உள்ள புறம்பை எடுத்து சிவனை ஒரு அடி அடிக்க அடிச்சா அடி அந்த சராசரம் அனைத்து விதப்படுது தேவர் மீது கைவர் மீது நகர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீயவர் கைவர் மீது எல்லாரும் வெளிப்படுது கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரை மீது கூட பட்டதுன்னு சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் அடிச்ச அடி அனைவர் மீதும் பட்டது அரசன் அடித்த அடி அரசரடின்னு ஒரு ஊரா இருக்கு மதுரைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கதான் இருப்பீங்க நீங்க குடியிருப்பீங்க ஏன்னா பல பேர் குடியோட இருப்பாங்க சில பேர் குடியிருக்கீங்க அதனால மஜா ஆச்சு அங்க என்ன அர்த்தம் என்னங்க இருக்கத்தான் வேணுது அப்ப என்ன அர்த்தம் பாருங்க மனுஷன் வாழ்க்கை இப்ப அரசர் அடித்த அடி எல்லாரும் பட்டுச்சு அது அரசரடின்னு ஆயிப்போச்சு இத புராணத்தாயும் நம்ம பார்க்கலாம் ஆனா அடிச்ச ஒவ்வொரு அடி எல்லாரும் மேலே பட்டுச்சுன்னு கதை எழுதுறாங்க பாத்தீங்களா இந்த கதை எதை விளக்கக்கூடிய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசரா வந்தவே வந்தது சிவன் தெரியாத அடிச்சிட்டாரு இத நீங்க எந்த கோணத்துல புரிஞ்சுக்கணும்னா கடவுளாக இருந்தாலும் வேலை செய்யணும்னு தொழிலாளிய வந்தா அடிப்பாங்க அப்படிங்கிற சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஒண்ணு இன்னொரு கோணத்துல நீங்க எப்படி பாக்கன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் மீது விழுந்த அடி ஒட்டுமொத்த சராசரம் அண்ட சராசரம் அனைத்து மீது விட்டுற அந்த அடி பட்டதுன்னா என்ன அர்த்தம் இந்த பூலகத்துல
ஒரு தொழிலாளியின் மீது அடி விழுந்தால் அது ஒட்டுமொத்த தொழிலாளியின் மீது விழுந்த அடியாக மற்றவர் உணர வேண்டும் அப்படின்ற சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக புராணத்தை புராணமா மட்டும் பார்க்காம பல்வேறு கோணத்தில் பார்க்கணும். இந்த கதையில இடவில் ஒரு வார்த்தை சொன்ன கவனிச்சீலா, கழுக்குள் இருக்கும் தேரை மீதும் பட்டது அப்படின்னு. தேரை பார்த்திருக்கீங்க அப்படின்னாக்கா பாத்திருக்கீங்களா? பாத்திருப்பீங்க ரெண்டுக்கும் தோட்டம் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா மேல் பார்க்கும் பொழுது வித்தியாசமா இருக்கு. இது முத்த மொத்தமாவே நீர் போட்ட பரவரப்பு தேரம். நான் கேட்கிறேன் அப்படின்னாக்கா, கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரை சொல்லுவேன். இந்த கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கு விட ஒருத்தர் சாப்பாடு கொடுத்துட்டு தானே இருக்கேன். உண்மை தேரை பாத்திருக்கீங்க? தேரையர்னு ஒருத்தர் இருக்காரு, யாரு தேரை பாத்திருக்கீங்க? தேரையர்னு ஒருத்தர் இருக்காரு, யாரு? அவர் இருந்துட்டு போறாரு. அதுக்கு என்ன யாரு இருக்கா கேக்குற? இருந்துட்டு போறாரு சொல்றதுக்கு நீங்க இங்க வர கிடையாது. தேரை பாத்திருக்கேன். சரி, நீங்க கேக்குறீங்க தேரையரை பாத்திருக்கேன் அப்படின்னா தேரையரை பாத்திருந்தாதான் பாத்திருக்கேன். தேரையர் ஒருத்தர் இருக்காரு, கேள்விப்பட்டு கேட்டேன். இருக்காரு. அந்த தேரையர்னா யாரு? தேரையர்னா தேரையர் தான். 18 சித்தர்கள் ஒருத்தர் தானே தேரையர். 18 சித்தர்கள்ல ஒருத்தர் தேரையர். இவ்வளவு பேர் இருக்குல்ல, பதஞ்சலி, அகத்தியர், கமலமுனி, திருமூலர், புதம்பை, கோரக்க, தன்வந்திரி, கொங்கலர், சட்டவரி, சாரணர், ராமத்தவர், இடைக்காட்ட, மாமணி, பாம்பாட்டி சித்தவரைக்கு எல்லாரும் பேர் தெரியும். இந்த தேவையர் என்ற பேர் மட்டும் இவருக்கு வச்சிருக்காங்க. ஏன் வச்சா அந்த பேர் அவருக்கு? அப்ப நான் கேக்குறேன், பெண்ணாக மாறி 60 குழந்தைகளை நீங்க 1.5 நிமிடத்திற்குள் தொப்புள் கொடி வழியாக தோற்றுவிக்கப்பட்டீர்கள் இல்லையா? அதான் சொன்னீங்க. உங்கள் தொப்புள் கொடி வழியாக இருந்து பிரபவ விபவ சுக்ல பிரமோதுத பிரச்சபதி ஆங்கிலஸ் ஸ்ரீமுக யுவ பவ தாது ஈஸ்வரா வெகதானியா பிரம்மதிசா விக்ரம விஷ்ணு சித்ராபானு சுபானு தாரணா பார்த்திபா பரிதாபி பிரம்மதிசா ஆனந்தா ராக்ஷா நல்ல பிங்கல கலியுக்தி கர்வாதாரி ரத்ரி துன்முகி துன்முகி ருத்ரோகாரி ராட்சசி குரோதன் அக்ஷயா என்று சொல்லக்கூடிய 60 குழந்தைகளை 1.5 நிமிடத்திற்குள் உங்கள் தொப்பில் கொடி வழியாக தோற்றுவிக்கப்பட்டீர்கள். அதாவது ஓரக மரம் செடி கொடிகளில் இருந்து, ஈரறிவு புழு பூச்சிகளில் இருந்து, நீரை வாழும் உயிரினங்களில் இருந்து, பறவைகளில் இருந்து, மிருகங்களில் இருந்து, இந்த 5 கொண்ட ஜீவராசிகள் முதல் பட 86 லட்சம் ஜீவராசியில் முதற்பட எல்லா ஜீவராசிகளையுமே ஒவ்வொரு வித்தியாசமா தான் இருக்கும். சரி, குணங்கள்லயும் சொல்லலாம், உருவ தோற்றங்கள்லயும் சொல்லலாம். சரி இல்லையா? ஏன்னா என்னதான் ஆகாயத்துல பறவை பறந்தாலும் அதற்கு ஆகாரம் பூமியில் தான் அப்படிங்கறது அந்த பறவைக்கு தெரியும். ஒற்றுமையாக வாழ காக்கைக்கு தெரியும், ஒழுக்கத்தை பற்றி புறாவுக்கு தெரியும், நன்றி மறவாதருக்கு நாய்க்கு தெரியும், பொறுமை பற்றி கழுதைக்கு தெரியும், குரங்குக்கு பிடிவாதத்தை பற்றி தெரியும், பாதை பற்றலுக்கு பேங்கிக்கு தெரியும், வேகமாய் ஓடுவதற்கு குதிரைக்கு தெரியும், அன்பை பற்றி ஐவர்த்தனுக்கு தெரியும், தந்திரத்தை பற்றி நரிக்கு தெரியும், பாம்பு படம் எடுத்து ஆடுவதற்கு தெரியும், ஆமைக்கு அமைதியை பற்றி தெரியும், எருதுக்கு உழைக்க தெரியும், எறும்புக்கு சுறுசுறுப்பாக இருக்க தெரியும், மயிலுக்கு ஆட தெரியும், குயில் குகுவ தெரியும், மழை காற்று வெள்ளம் இடி மின்னல் புயல் இவைகளை பற்றி ஆகாய பூமிக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு வித்தியாசங்களோட்டும் மாட்டுக்குட்டி பூனை குட்டி போட்டா பூனை குட்டி. சரி,
எலி குட்டி போட்டா எலி குட்டி அப்ப மாடு ஆடு குட்டி போட்டா கண்ணு குட்டினு சொல்றது வளக்கார் சொல்ல இருக்கு இன்னவரைக்கும் கண்ணு குட்டினு சொல்றோம் ஏ மாடு குட்டி போட்டா ஏ மாடு குட்டினு சொல்ல வேண்டியதானே அது என்ன கண்ணு குட்டி குட்டி கதைன்னு பார்த்தா அது ஒரு இந்த குட்டி கதையா இருக்கும் போல நீங்க கேக்குறீங்க இல்ல தேரா இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படினு சரி ஓம் பேசிக்க வரேன் வாங்க ஏனா எதை எதை செய்யணுமோ அதை செய்ய முடியும் இப்ப கடலுக்குள்ளே இருக்குது மீன் உப்புக்குள்ளேதான் ஆறுகுட்டி விட்டு ஆட்டுக்குட்டி மாடுகுட்டி விட்டு மாட்டுக்குட்டி தானே இருந்திருக்கேன் ஏன் விட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்றோம் இது ஏத்துக்கிறேன் ஏத்துக்குடி பதில் பல்வேறு காரணங்களுக்கு ஒரு விளக்கம் இல்லாமல் இருக்காது இது நான் கட்டாயமான ஒரு விளக்கம் எடுத்து சொல்றேன் ஆனா ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது நான் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கேன்னா நல்ல அறிவாளி கடையால நான் கேட்ட கல்வியை முடிச்சுட்டு அப்புறம் நீங்க என்ன கேட்கணும் நான் தேவையை தொட்டு வச்சிருக்கேன் நீங்க என்ன அந்த கல்வியை முடிக்கலையே கேள்வியை முடிக்க நீங்க கேட்ட கல்விக்கு போய் நான் வரேன்
நீங்க ஏதோ சும்மா ஆடி கொடுத்துட்டு போறீங்களா ஆடி வந்துருக்கீங்க ஒரு சபையில என்ன சம்பளத்தை பத்தி பேசுறது போதா பேச சபையில ஏமா பேசுறேன் கேள்வி கேட்டீங்க அப்படினா கேள்வி கேட்டதோட நிப்பாட்டிக்கறணும் சரி பதில சொல்றதும் சொல்லாததும் அவருடைய விருப்பம் அது போதா அத விட்டுட்டு சபையில சாப்பாடு போட்டாங்க சம்பளம் சம்பளம் நீங்க பேசிக்கோங்க பேசாதீங்க போதா அப்படிதான பேசி சம்பளத்தை பத்தி பேசாதீங்க கேட்ட கேக்குற பதில் சொல்லுங்க நான் இப்படி சொல்ல பேசுவேன் நான் இனிமே இப்படி சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லுங்க நாம முழு கலவியில பார்த்தாலே நீ ஒரு முக்கா கலவி பார்த்து சோறமா போயிட்டாரு சின்ன பிள்ளையில மிரட்டறதுக்கு பிடிக்காது கேட்ட கலவியினா பதற சொன்னீனா உருப்படியா ஊர்வை செறுவே பாத்துருந்துக்க பக்குவமா இருந்துக்க சொல்லுங்க கிளவி என்றால் குளவி குளவி என்றால் தலைவி இந்த இடத்தினுடைய கிளவியினான் தான் குளவியினான் தான் தலைவியினான் தான் அத நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாத்துறவங்களுக்கு நல்லா தெரியும் அது நான் சொல்லிய கலவியின் தெரிய போறல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க நீங்க பல கிளவி எல்லாம் பாத்துக்கீங்க அத தெரிஞ்சிட்டு இருக்கீங்க ஏ கலவிய சொல்லுங்க என் குமரி கோவ வருது சே அப்படியே வரது காமால கண்ணல பார்த்தோம்னா கண்டதல மச்சான் நீ எங்க போறே இல்ல நான் நீங்க எனக்கு அப்பே மாதிரிங்க நான் உங்களுக்கு மக மாதிரி ஒரு சின்ன திருத்தம் சின்ன திருத்தம் இருக்கு என்ன திருத்தம் நான் உனக்கு அப்பே மாதிரி வேணா சொல்லி ஒன்னு பிரச்சனை இல்ல ஆனா நீ எல்லாம் எனக்கு மகன் சொல்றாத உன்னை மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம குடும்பம் வந்து வச்சுதான் கொள்ளணும் மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை பெண் இன்பம் சொல்லக்கூடிய பசி வந்தால் பத்தும் வரும் ஒண்ணுமே பிரச்சனை அடுத்த போக தலைமை சித்தர் அகத்தியர் அகத்தியரை விட ஒரு தலைமை சித்தர் உலகத்துல யாருமே இருக்க முடியாது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியோடு ஒருவன் வருகிறான் மிகப்பெரிய தலைவலியோடு ஒருவன் வருகிறாள் அப்படி என்ன தலைவலி அப்படின்னா அந்த தலைவலியோடு வந்தான் இல்லையா அவன் நீராசானம் செய்யும் பொழுது அதாவது நீரிலே உள்தியான பயிற்சி செய்யும் பொழுது அவன் மூக்கு வழியாக சிரசிலே ஒரு தேரை மாட்டிக்கிறச்சு அந்த தேரைய எப்படியாவது நம்ம எடுத்தாகணுமே அப்படின்னு அகஸ்தியராகப்பட்டவர் எவ்வளவோ முயற்சி பண்றாரு இருந்தாலும் அவனுடைய மூளையில் உள்ள அந்த தேரை அகற்ற முடியவில்லை அப்படி ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் பொழுது அகஸ்தியனுடைய சீடனாகப்பட்டவன் என்ன பண்றான் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவனினுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த தேரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுமே அப்படின்னு அகஸ்தியனுடைய சீடன் என்ன பண்ணியா ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி கொண்டு வர ஒரு பெரிய பாத்திரம் நிறைய தண்ணி கொண்டு வந்து வைக்கிற வச்ச உடனே தேரை வந்து விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்துல தண்ணி கொண்டு வந்து அதை தன்னுடைய கையினால எப்படி அலம்பினான் அந்த அலம்பின சத்தம் கேட்டு அந்த தேரை குஞ்சு அந்த தண்ணியில வந்து விழுந்துருச்சு அப்ப அகஸ்தியர் பாக்குறாரு ஆகா ஒரு புத்திசாலித்தனமாக இந்த தேரை குஞ்சை வெளியே எடுத்ததால் அந்த சீடனுக்கு தேரையர் அப்படின்னு பெயர் வச்சார் ஆக மொத்தம் தேரை உள்ளிருக்கக்கூடிய தேரைய வெளியில எடுத்ததுனால அவருக்கு தேரையர் அப்படின்னு அகத்தியர் பெயர் வச்சார் ஏன்னா நீரை கண்டா அதுக்கு பிரிய அதிகம் அதனால தண்ணீரை கொண்டு வந்து எடுக்கக்கூடிய நுட்பத்தை தெரிந்து வைத்திருந்தார் அதனால 18 சித்தர்களில் தேரையை வெளியே கொண்டு வந்து தேரையர் சொல்லக்கூடிய பெருமை எடுத்தார் பரவாயில்லையாக நல்லா பேசுறீங்க நல்ல மனுஷன் நுட்பமான பதிலை கொடுக்கணும்
முடியாது 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 முடியா
நம்ம நாளே உலகத்திலே உனக்கு இன்னைக்கு பார்த்த மாப்பிள பெருங்க கொண்ட மாப்பிள அப்படிப்பட்ட மாப்பிள உனக்கு பார்த்த வந்து இத விட்டுட்டு வாய்ப்பு தவறி பண்ண வச்சுக்க மாப்பிள பேர் சொல்லுங்க முருகன பாக்க தான பழனிமலை எல்லாம் சுத்துறாங்க ஆமா முருகன மட்டும் நீ கட்டிக்கிட்ட அவள சுத்தவே உனக்கு நாடு வந்தாரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் ترجمة
ماتا ولدي نعم 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 نعم